Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து கோடிங்னேட்டர்ல கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படினா கான்ஃபிகரேஷன்னா என்ன? ஆட்டோ லோட் கான்ஃபிகரேஷன்னா என்ன? கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது? அப்புறம் கோடிங்னேட்டர் URL ல index.php எப்படி ரிமூவ் பண்றதுன்றதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து கான்ஃபிகரேஷன். மெயின் டாபிக்ல இதுதான் ஃபர்ஸ்ட். கான்ஃபிகரேஷன்னா என்ன? கட்டமைப்பு. நமக்கு தெரியும், கோர் PHP ல இருந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்குக்கு நம்ம எதுக்கு வரோம் அப்படினா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். டெவலப்பருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றது வந்து டைம் கன்சியூம் ஆகி ஒர்க் பண்ணலான்றதுக்காக தான் ஃப்ரேம்வொர்க்குக்கே வரும். ஸோ அப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ஒரு இடத்துல லோட் பண்ணி வச்சிருந்து அதை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுற இடம் தான் கோடிங்னேட்டரில் எதுனா கான்ஃபிகரேஷன். அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்குள்ளார கான்ஃபிகரேஷன்ற ஃபோல்டருக்குள்ளார நம்ம என்ன ஃபைல் வேணுமோ அதை லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மேலே சஜஷன் லிங்க்கில் நான் உங்களுக்கு வந்து அதனோட அந்த வீடியோட லிங்க்கு தரேன். ஓகே, இப்படி கான்ஃபிகரேஷனில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா கான்ஃபிகரேஷன் பேஸ் URL, டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன், ஆட்டோ லோட் கான்ஃபிகரேஷன் சப் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஃபிகரேஷன் பேஸ் URL. ஓகே, நம்மளுக்கு வந்து கோர் PHP-ல நம்மளுக்கு எல்லாமே வந்து கோர் PHP உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் கோடிங்னேட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கோர் PHP-ல என்ன அப்டேட் ஆகியிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த கோடிங்னேட்டரில் நியூ வெர்ஷன் வந்தால் நீங்கள் அதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு வந்து கோடிங்னேட்டரில் ஒரு பேஜ் எப்படி கால் பண்ணுவோம்? ஜஸ்ட்டு அதனோட நேமு டாட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நம்ம கால் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஒரு பேஜ் கால் ஆயிரும். பட் வந்து கோடிங்னேட்டரில் அப்படி இல்லை. ஏன்னா கோடிங்னேட்டர் வந்து MVC மாடல் பேட்டர்ன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MVCன்றப்ப கண்ட்ரோலரை வச்சு தான் ஒரு பேஜ் நம்ம வந்து கால் பண்ணிப்போம். ஸோ அப்படி கண்ட்ரோலர் கால் பண்ணுறதுக்கு வந்து URL வந்து நம்மளுக்கு வந்து கீ பார்த்த எதை ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா index.php தான் கோடிங்னேட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஆக்சுவல் கோடிங்னேட்டரோட URL எப்படி இருக்கும் அப்படின்னா டொமைன் லோக்கல் ஹோஸ்ட் இருந்துச்சுன்னா லோக்கல் ஹோஸ்ட், இல்லை லைவ் சர்வராக இருந்தால் லைவ் சர்வராக இருந்தால் அதனோட டொமைன் நேமு ஸ்லாஷ் index.php ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம். நம்ம எந்த பேஜ் கால் பண்ண போகிறோமோ அதனோட கண்ட்ரோலர் நேம் ஸ்லாஷு, அந்த கண்ட்ரோலரில் எந்த மெத்தடை கால் பண்ண போகிறோமோ அந்த மெத்தட் நேம் ஸ்லாஷு, அந்த மெத்தடுக்கு ஏதாச்சும் பேராமீட்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோன்னா அந்த பேராமீட்டர் வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்க போகிறோம். ஓகே, பேஸ் URL இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கோடிங்னேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்குதுன்னா இல்லை. இந்த ஸ்லாஷ் இல்லாமல் எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஐடி ஈக்குவல் டு 1, சி கண்ட்ரோலர் வந்து ஸ்லாஷ் இல்லாமல் சி ஈக்குவல் டு கண்ட்ரோலர் நேம், எம் ஈக்குவல் டு மெத்தட் நேம், இப்படி கூட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு எனேபிளிங் கொரின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்குது, அதை நம்ம வந்து ட்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபைலில் ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஒரு கோடிங்னேட்டர் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு வந்து உள்ளார ப்ரொவைடடாக இருக்கும். ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் டெவலப்பர் ஒர்க் பண்ணுற பிளேஸு. ஸோ அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறோம். ஸோ நம்ம அதில் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி. ஸோ கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போனால் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபைல் வந்து இன்பில்ட்டாக கோடிங்னேட்டரே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் 3 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் PHP வெர்ஷன் வந்து 5 இருக்குது, PHP 7 வந்து கோடிங்னேட்டர் 4 இருக்குது. பட் அது இன்னும் ஃபுல்லாக அவங்க வந்து முடிக்கலை, நம்ம கோடிங்னேட்டர் 3 தான் பார்க்குறோம். ஓகே, அதில் வந்து கான்ஃபிகரேஷன் போகிறோம். கான்ஃபிகரேஷன் போயிட்டு
இதுதான் பேஸ் யூஆர்எல். இந்த பேஸ் யூஆர்எல் நீங்கள் வந்து என்ன யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து கோடிக்னேட்டர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அந்த மேலே யூஆர்எல் பாரில் வந்து நம்மளுக்கு அட்ரஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த இடத்துல பாஸ் ஆகும். ஒருவேளை எனக்கு வந்து ஸ்லாஷ் இல்லாமல் எனக்கு வந்து இந்த கண்ட்ரோலருக்கு ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, இந்த என்னேபிளிங் கொரி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ட்ரூன்னு மாற்றணும்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு லைவாக எப்படி இருக்குதுன்றது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு நான் வந்து டெஸ்ட்டுன்ற பேஜை வந்து கால் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டுன்ற கண்ட்ரோலர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கண்ட்ரோலருக்குள்ளார டெஸ்ட்டுன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்ட்ரோலரோட நேம் வந்து எப்பயுமே கேப்ஸில் தான் சேவ் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 404 எரர் வந்து ஷோ ஆகும். அண்ட் தென் கிளாஸ் நேமும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும், இல்லைனாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். கிளாஸ் டெஸ்ட்டு என்ன கிளாஸ் நேமோ அந்த பேஜோட நேமோ என்ன கிளாஸோட நேமோ அதுதான் நான் பேஜ் நேமாகவும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கால் பண்ணுறதுக்கு இருக்கும். எக்ஸ்டென்ஸுன்றப்ப நம்மளுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. கண்ட்ரோலரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இண்டெக்ஸுன்றப்ப நீங்கள் மெத்தடை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த கண்ட்ரோலரை நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். ஸோ நான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதில் எனக்கு வியூ, ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோலர் தான் எந்த மாடல் வேணும் எந்த வியூ வேணுன்றது டிசைட் பண்ணுற பிளேஸே கண்ட்ரோலர் தான். ஸோ நான் கண்ட்ரோலரில் வந்து எனக்கு எந்த பேஜ் ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா டெஸ்ட்டுன்ற பேஜ் ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்கள் டெஸ்ட் டாட் பிஹெச்பின்னு கொடுத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இல்லை டெஸ்ட்டுன்னு கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் ரைஸ் ஆகாது. அதுக்கான கோடு இது தான், திஸ் லோட் வியூ, இதுதான் அதனோட கோடு. ஓகே, இந்த ஃப்ரண்ட் பேஜில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்பயும் போல் HTML கோடு நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பேஸ் யூஆர்எல் வந்து எக்கோ பண்ணியிருக்கேன். எக்கோ பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து நேவிகேட் ஆகி வெல்கம் பேஜுக்கு போகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நேவிகேஷன் வந்து இப்படி தான் செட் பண்ணணும். பேஸ் யூஆர்எல் நீங்கள் எந்த கண்ட்ரோலருக்கு போக சொல்கிறீங்களோ அந்த கண்ட்ரோலரோட நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோலர் போகிறப்ப அந்த பேஜ் வந்து உங்களுக்கு கால் ஆயிரும். ஓகே, பேஸ் யூஆர்எல் மட்டும்தான் கோடிக்னேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைட் யூஆர்எல்ன்ற இன்னொரு ஆப்ஷனும் வந்து கோடிக்னேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்போ பேஸ் யூஆர்எலுக்கும் சைட் யூஆர்எலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வந்து பேஸ் யூஆர்எல் ஷோ பண்ணாது, அதை வச்சு யூஆர்எல் ரன் பண்ணாது. ஆனால் சைட் யூஆர்எல் வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வச்சு தான் சைட் யூஆர்எல் வந்து ரன் ஆகும். இந்த கான்ஃபிகரேஷனில் இண்டெக்ஸ் பேஜுன்ற இந்த இடத்துல இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்றது வந்து நீங்கள் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சைட் யூஆர்எல் வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு யூஆர்எல்ல ஷோ பண்ணும், இல்லைன்னா ஷோ பண்ணாது. ஓகே, நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து நம்ம என்ன பேஸ் யூஆர்எல்ல கொடுத்தோமோ அந்த பேஸ் யூஆர்எல் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வச்சு தான் நம்மளுக்கு வந்து பேஜ் ரன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வந்து ஷோ ஆயிருக்கு பாரில். அடுத்தது வந்து டெஸ்ட்டுன்ற கண்ட்ரோலர் கான் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட்டுன்ற கண்ட்ரோலர் இருக்குது. பேஸ் யூஆர்எலுக்கும் சைட் யூஆர்எலுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன். நான் என்ன எக்கோ பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷனில், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நேவிகேட் ஆகிடும். ஓகே, செகண்ட் சப் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆஸ் யூஷுவல் பிஹெச்பியில் நம்ம எப்படி ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுவோமோ அதே கனெக்ஷன் தான் எந்த இடத்துலையும், பட் கான்ஃபிகர் பண்ணிடுறோம். சேம் ஹோஸ்ட் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ், என்ன டிரைவ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கோடிக்னேட்டர் ஒரே ஒரு MySQL மட்டும் சப்போர்ட் பண்ணல, மல்டிபிள் டிரைவ்ஸ் டேட்டாபேஸ் டிரைவ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் எந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸில், கான்ஃபிகரேஷன்ஸில் டேட்டாபேஸுன்ற ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு நாலே நாலு ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் நேம் என்னவோ அது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ ட்ரைவ் வந்து நான் மைஎஸ்கியூஎல்ஏ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைஎஸ்கியூஎல்ஏ இருக்குது. ஓகே, அட் அ டைமில் என்னால் ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் மல்டிபிள் டேட்டாபேஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் என்னென்னா, இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கமா கொடுத்துட்டு இப்படி நீங்கள் இன்னொரு டேட்டாபேஸையும் வந்து ஒரு சிங்கிள் டேட்டாபேஸ் வேரியபிளில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் இந்த டேட்டாபேஸோட நேமை வந்து டெஸ்ட்ன்றதை நீங்கள் நேம் பண்ணிவிட்டு அதே கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இன்னொரு வேரியபிளுக்கும் நான் செட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த டேட்டாபேஸ்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த டேட்டாபேஸ் நேம் வேறு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறப்ப நான் அதை கொடுத்துருவேன். இது டெஸ்ட்ன்ற வேரியபிளில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆக்டிவ் குரூப்பாக ஆக்டிவ் டேட்டாபேஸாக ப்ராஜெக்டில் எது ரன் ஆகும் அப்படின்னா, டீஃபால்ட்டுன்ற இந்த வேரியபிள் வச்சுருக்கிற டேட்டாபேஸ் தான் ரன் ஆகும். எனக்கு ஒருவேளை டெஸ்ட்ன்ற வேரியபிள் இருக்கிறது ரன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல டெஸ்ட்ன்றதை பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்ன்றது வந்து ரன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கோடிங்னேட்டரில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேர்டு சப்டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோலோட் கான்ஃபிகரேஷன் நேம்லேயே இருக்குது ஆட்டோலோட். இதுதான் மெயின் திங். ஒரு கோடிக்னேட்டரோட மெயின் அட்வான்டேஜ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, லைப்ரரிஸ் அண்ட் ஹெல்பர்ஸ், அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு டைப்பாக கோடிக்னேட்டரில் பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஹெல்பர்ஸ், இன்னொன்று வந்து லைப்ரரிஸ். ரெண்டுமே இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் அது மல்டிபிள் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோலோட் கான்ஃபிகரேஷன் அரேக்குள்ளார வேல்யூஸ் வந்து கமா மூலமா நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன ஹெல்பர் ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த லைப்ரரி வந்து நீங்கள் ஆட்டோலோட் கான்ஃபிகரேஷனில் லோட் பண்ணிக்கலாம். செகண்ட், ஹெல்பர்ஸ்க்கும் சம் லிஸ்ட் ஆஃப் ஹெல்பர் ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை அந்த இடத்துல வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஆட்டோலோட் கான்ஃபிகரேஷன் வந்து லைப்ரரிஸ் வந்து இந்த இடத்துல லோட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோமோ. ஸோ அந்த லைப்ரரியோட வேல்யூ வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு கமா மூலமா செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு லோட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்படி லைப்ரரிஸ் அண்ட் ஹெல்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கோடிக்னேட்டர் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு வந்து கஸ்டம் கான்ஃபிகரேஷனும் வந்து கோடிக்னேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஆட்டோலோட் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அண்ட் மாடல்ஸும் நீங்கள் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் ஒரு செட் ஆஃப் கோடு வந்து, அதாவது குவெரி கோடு வந்து நீங்கள் ஒரு மாடலில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாடலை மட்டும் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ரீயூசபிள் கோடாக உங்களுக்கு ஆகிடும். நீங்கள் அதை மட்டும் இந்த இடத்துல கால் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, செகண்ட் மெயின் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, ஒரு கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து எந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ்குள்ளே கான்ஃபிகரேஷன் ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் என்ன கஸ்டம் ஃபைல் நேம் வைக்கிறீங்களோ அது .php எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிடுறீங்க. க்ரியேட் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாம் எந்த வேரியபிள்குள்ளார வந்து நம்ம கான்ஃபிகரேஷனோட வேல்யூ எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, டாலர் கான்ஃபிகரேஷன் சூப்பர் குளோபல் மேலே மூலயமா தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளார டபுள் கோட்ஸ்குள்ளார என்ன வேல்யூ வேணுமோ, என்ன வேரியபிள் நேம் வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அதை நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் வந்து ஆட்டோலோடில் செட் பண்ணிக்கிறதுனாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலருக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேப்பா அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலரில் லோட் பண்ணுறதுக்கு திஸ் கான்ஃபிக் ஐட்டம், அந்த கான்ஃபிகரேஷனோட நேம் என்னவோ நீங்கள் அதை இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்ஃபிகரேஷன் வேல்யூ வந்து அந்த பேஜில் லோட் ஆகிடும்.
ஓகே, நீங்க டைனமிக்கா ஒரு கான்ஃபிகரேஷனோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கோடிக்னேட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு திஸ் கான்ஃபிக் செட் ஐட்டம் என்ன ஐட்டம் நேமோ அது, அதனோட வேல்யூ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோமோ அது இந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைலோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஒரு கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கஸ்டம்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அப்ளிகேஷன் கான்ஃபிகரேக்குள்ளார கஸ்டம்ன்ற ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் பிஹெச்பி தான். நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டாட் கான்ஃபிகுன்ற இந்த வேல்யூ தான் நம்ம வந்து இந்த வேரியபிள் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து டிஃபால்ட்டாக, ஐ மீன் இன்பில்ட்டாக கோடினேட்டர் ப்ரொவைட் பண்ணுறது கான்ஃபிகரேஷனுக்கான வேரியபிளாக. ஸோ அதுக்குள்ளார என்ன வேரியபிள் நேமோ அதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அதை கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஆட்டோ லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கான்ஃபிகரேஷனில் இதில் ஆட்டோ லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரோலரில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் லோட் பண்ணுறதுக்கு திஸ் கான்ஃபிக் கான்ஃபிக் ஐட்டம்ன்றத நீங்க கொடுத்துட்டு லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி ரன் ஆகும். கஸ்டம் கொடுத்துட்டு நீங்க லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி பேக்எண்ட்ல ரன் ஆகும். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக் என்ன அப்படின்னா எப்படி ஒரு யூஆர்எல்ல இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்ற கோஆர்டினேட்டரோட கீ பார்த்து எப்படி ரிமூவ் பண்ண போகிறதுன்றது நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சேம் இதை வந்து யூஆர்எல்ன்றப்ப நம்ம வந்து வெப் கான்ஃபிகரேஷன் அதாவது அப்பாச்சி சர்வருக்கு தான் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ அது இண்டிகேட் பண்ணுறது லோக்கல் சர்வராக இருந்தாலும் சரி லைவ் சர்வராக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஹெச்டி அக்சஸ் தான் கொடுத்துக்க போகிறோம். ஹெச்டி அக்சஸில் இந்த கோடை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி ரூட் டைரக்டரியில் பிளேஸ் பண்ணிடுறோம். ரூட் டைரக்டரின்றப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஹெச்டி அக்சஸ் வந்து பிளேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து யூஆர்எல்ல வந்து என்ன கோடு அப்பாச்சி சர்வரில் நம்ம கொடுத்துருக்கோமோ அது ரன் ஆகும். ஓகே, நீங்கள் இந்த கோடு பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டாக இருந்தால் ரீஸ்டார்ட் பண்ணணும். இதே வந்து லைவ் சர்வராக இருக்கிறப்ப நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஆர்எல் கான்ஃபிகரேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம டெவலப்பர் ரெண்டு யூஆர்எல் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பேஸ் யூஆர்எல், செகண்ட் வந்து சைட் யூஆர்எல். சைட் யூஆர்எல்க்கு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வேணும். ஸோ இது நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் ஆப்ஷனல் தான். அடுத்து யூஆர்ஐ ப்ரோட்டோக்கால் வந்து ஆட்டோ லோடுன்னு இருக்கிறத வந்து ரெக்வஸ்ட் யூஆர்ஐ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும். இது எந்த இடத்துல அப்படின்னா கான்ஃபிக் டாட் பிஹெச்பின்ற ஃபைலில் இந்த வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஒர்க் பண்ணலாம். ஓகே, நான் அப்படி கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டம் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான நான் வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்ற இது வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ நான் நேவிகேஷன் பார் செட் பண்ணியிருக்கேன் பேஸ் யூஆர்எல் யூஸ் பண்ணி. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி இல்லாமலே அதனோட கண்ட்ரோலருக்கு வந்து நம்மளுக்கு பேஜ் வந்து நேவிகேட் ஆகி இருக்குது. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்னா என்ன, ஆட்டோ லோட் கான்ஃபிகரேஷன்னா என்ன, கிரியேட் கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னால் என்ன, எப்படி இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி வந்து யூஆர்எல் பாத்திர ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.